ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்பவே ஹெல்தியான டேஸ்ட்டான கேக் ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நானூற்றி ஐம்பது கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இதே அளவு எடுக்கணும்னு அவசியம் இதை விட குறைச்சலாக கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் வேக வச்சும் எடுத்தாச்சு இதை தோல் எல்லாம் சீவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டியும் எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு அரை கப்பு ரவை அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இது வந்து நம்ம வெள்ளம் சேர்த்து பண்ணுறதால ஏலக்காய் தூள் தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே முக்கால் கப்பு கரைச்செடுத்த வெள்ளை கரைசலை சேர்த்து கூடவே எண்பது எம்எல் நெய் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக ரீஃபண்ட் ஆயில் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப்பு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் இதில் இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பால் எக்ஸ்ட்ராவோ இல்லட்டி குறைச்ச அளவு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்மளோட கேக் டின்னில் நெய் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் கட் பண்ணி சேர்த்து அதுக்கும் மேலே நெய் க்ரீஸ் பண்ணி வச்சு இந்த கேக் பேட்டரை சேர்த்து ஒரு முறை இந்த மாதிரி தட்டி விட்டாச்சு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் பாதாமோ இல்லாட்டி முந்திரியோ சேர்த்து இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு கடாய் ஏற்கனவே சூடாக இருக்குது ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இதில் இந்த கேக் டின்னை வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வேக வச்சும் எடுத்தாச்சு இதை வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நடுவில் ஒரு கத்தி இல்லாட்டி ஃபோர்க்கு வச்சு விட்டு பார்த்தோம்னா இதில் ஒட்டாமல் வரணும் அந்த பாருங்கள் ஒட்டவே இல்லை இப்போ இறக்கி ஆற வச்சும் எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கும் மாற்றியாச்சு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதில் நம்ம இந்த கோதுமையும் வெல்லமும் சேர்த்துருக்கறதால அந்த கலரே பாருங்கள் நேச்சுரலாக எவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பஞ்சு பஞ்சாக இருக்குது இப்போ இதை நாம் பீசஸ் போட்டு எடுத்துருவோம் எவ்வளோ நைஸாக இறங்குது பாருங்கள் நம்ம நார்மலாக சாப்பிட்ற கேக் பார்த்திங்கனாக்கா சர்க்கரை சேர்த்து பண்ணுவோம் இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் கூட தகட்டவே தகட்டாது ரெண்டாவது அந்த கோதுமை சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறதால அந்த கோதுமையோட வாசனையே சூப்பராக இருக்குது இந்த நெய்யும் இந்த கோதுமையும் சேர்த்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கூடவே இந்த வெல்லம் டேஸ்ட் வேறு நீங்களும் இந்த ஹெல்தியான சக்கரவல்லி கிழங்கு கேக்கை செய்து சாப்பிட்டு பசங்களுக்கும் தந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்